ஹைட்ரோபோனிக் புல் கொடுத்து முயல் வளர்க்க முடியுமா? கோதுமை, சோளம், என்னிடம் விவசாய நிலம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாஸ் சைலா என்பவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். இதற்கு நேரடியாக நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக முயல்களுக்கு மாத்திரமல்ல கால்நடைகள் எல்லாவற்றுக்காகவும், ஆடு மாடு பன்றிகள் இதுக்கெல்லாம் கூட இப்படிப்பட்ட ஹைட்ரோபோனிக் மூலமாய் உருவாக்கப்பட்ட புல்களை தாவரங்களை கொடுத்து வளர்க்கலாம். இதை குறித்து நாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அதில் எப்படி நம்ம அதை வளர்க்கலாம் என்கின்ற காரியத்தை குறித்து நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒருவேளை நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவர்களாக இருந்தால், என்னோட நேம் செல்வகுமார், இது ராபிட் என்சைக்ளோபீடியா என்கின்ற யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முயல் வளர்ப்புக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அடிப்படை காரியங்கள், ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக எப்படியெல்லாம் அதை மெயின்டைன் பண்ணணுன்ற எல்லா காரியமும் டீட்டெயில்டாக இருக்கும். அது தவிர முயல் வளர்ப்பவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு, கேட்கப்படும் கேள்விகளுக்கு வீடியோக்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே மற்ற கால்நடைகளை வளர்த்து கொண்டு இருப்பீர்களானால், முயல் வளர்க்கிற ஆர்வம் இருந்தால் இது உங்களுக்கான ஒரு சேனல். அல்லது ஏற்கனவே முயல் வளர்க்கிறவர்களாக இருந்தால், வளர்க்க ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் இது உங்களுக்கான சேனல். இதில் உள்ள எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற தகவல் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் வருகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் வருகிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் ஆகாமல் உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, இந்த ஹைட்ரோபோனிக் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, மண் இல்லா விவசாயம். மண் இதுக்கு நமக்கு தேவையில்லை. இவர் இந்த நபர் கூட கேட்டிருக்கிறார், என்னிடம் விவசாய நிலம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அப்போ அந்த விவசாய நிலம் இல்லாதவர்களுக்கு இது ஒரு சிறந்த வழிமுறையாக காணப்படுகிறது. இது எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் உள்ளது அப்படின்னு சொன்னால், நமக்கு குறைஞ்ச இடமே இதுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒரு சின்ன இடத்த நம்ம வீட்டில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு, அந்த பகுதியில் நம்ம இதை அழகாக கவர் பண்ணிவிட்டு, இதை அடுக்கு முறையில் கூட நம்ம வளர்க்கலாம். பொதுவாக வேரானது நிறைய பரவும். ஆனால் இந்த ஹைட்ரோபோனிக் அல்லது மண்ணில்லா விவசாய முறையில் நம்ம பண்ணும் பொழுது, வேரானது அங்கேயே அந்த சின்ன இடத்துலையே அது பரவி நன்றாக வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறது. இரண்டாவது, குறைந்த அளவே இதற்கு நீர் போதுமானதாக இருக்கிறது. நம்ம ஒரு வேளை சோளத்தை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தரையில் வச்சு வளர்க்குறோன்னு சொன்னால், 140 to 150 லிட்டர் தண்ணி அதுக்கு நம்ம செலவிடணும். ஆனால் இந்த ஹைட்ரோபோனிக் முறையில் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், 2 to 3 லிட்டர் தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதே போல் தட்பவெப்பத்தை இது கட்டுப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த ஹைட்ரோபோனிக் அந்த யூனிட்டை நம்ம ஒரு ஷேட் நெட்டு அல்லது க்ரீன் மேட்டில் உள்ளே வச்சு நம்ம பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், வெயில் அதிகமாக இருந்தாலும் அது கட்டுப்படுத்தப்படும், மழை தண்ணீர் வந்தாலும் அதில் உள்ள ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. தட்பவெப்ப சூழ்நிலையை அது கட்டுப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. நான்காவது, அதிக உற்பத்தியை ஏற்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. நம்ம ஒரு சோளத்தை வச்சு நம்ம அதை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அதில் வேஸ்டேஜ் எல்லாம் இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னால், இது முழுமையாய் தண்ணியில் வளர்க்கறதுனால அதனுடைய வேர்கள், அதில் இருக்கிற அந்த விதை சோளம் அது வளர்ந்துருந்தால், அது அந்த செடிகள் எல்லாமே வந்து நன்றாக அதிகமாக உற்பத்தி ஆகும். இன்னொரு ஒரு காரியம், தண்ணியெல்லாம் நேரடியாக அந்த இலைகளிலே படுறதுனால அது வேகமாக அது வளருகிறதாய், அதிகமாக வளருகிறதாய் இது காணப்படுகிறது. அதே போல் குறைந்த அளவு வேலையாட்களே போதும். நம்ம நிலத்தில் விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வேலையாட்கள் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. இதில் குறைந்த அளவு வேலையாட்களே போதும். ஆறாவது, இதற்கு மண் அவசியம் இல்லை. இந்த மண்ணில் சில பயிர் நல்லா வளரும், அந்த மண்ணில் சில பயிர் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சில மண்களுடைய தரம் இருக்கிறது. ஆனால் இதற்கு மண்ணே தேவைப்படாது. ஏழாவது, தரமான உணவு உற்பத்தி இந்த முறையிலே நாம் உற்பத்தி செய்ய முடியும். இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கும். சுமார் 15-17% ப்ரோட்டீன் இதில் இருக்கும். நியூட்ரியன்ஸும் இதில் காணப்படும். எட்டாவது காரியம், பயண செலவு, நேரம், வேலை பலு இதெல்லாம் ரொம்ப குறைக்கிறதா இருக்கிறது. நம்ம போயிட்டு எங்கேயோ தூர இடத்துக்கு போய் புல் அறுத்துக்கிட்டு வரணும், அதற்கு வேலையாட்களை நம்ம வைக்கணும், அவ்வளோ தூரம் போயிட்டு வர நேர செலவு, இது எல்லாற்றையும் இது குறைக்கிறதாய் காணப்படுகிறது. ஒன்பதாவது, இது எல்லா கால சூழ்நிலையிலும் நன்றாக வளர்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. ரொம்ப வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, மிதமான வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, குளிர்காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, மழைக்காலமாக இருந்தாலும் பரவாயில்ல,
எல்லா சூழ்நிலையிலும் இது வளரக்கூடியதாய் காணப்படுகிறது. பத்தாவது, வேகமாக அறுவடை செய்யலாம். நம்ம மண்ணில் வச்சு வளர்க்குற அந்த செடி அந்த தாவரத்துடைய வேகத்தை விட இதனுடைய வேகம் மிக அதிகமாக இது காணப்படும். இதை நம்ம ட்ரே முறையில் அல்லது அடுக்கு முறையில் இதை நம்ம வளர்க்கலாம். முதலாவது ஒரு ட்ரே, ரெண்டாவது, மூன்றாவதுன்னு சொல்லி 7 ட்ரே நம்ம வச்சுக்கலாம். இந்த ட்ரேக்களெல்லாம் சின்ன சின்ன துவாரங்கள், ஓட்டைகள் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இதில் ஊற்றப்படுகிற தண்ணீர் அதில் கொஞ்ச நேரம் அந்த செடிகளுக்கு அல்லது அந்த விதைகளுக்கு போயிட்டு கீழே அது வந்துடணும். அடுத்து அந்த ட்ரேலேருந்து அடியில் இருக்கிற அந்த ட்ரேயில் அந்த தண்ணி பட்டு அது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் கீழே வந்துடணும். இதில் தண்ணி நிற்காதவாறு அந்த ட்ரேக்களை நம்ம அமைக்கணும். நம்ம முதலாவது எந்த விதையை நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணணும். சோளம் தான் நம்ம ஏரியாவுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு தாவரமாக காணப்படுகிறது. ஒரு சில இடங்களில் கோதுமையும் அதை வச்சு வளர்க்குறாங்க. வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பார்லியை தான் அதிகமாக யூஸ் பண்ணி அதை வளர்க்குறாங்க. இந்த தானியத்தை நம்ம 24 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். அதன் பிறகு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு 12 மணி நேரம் ஈர துணியிலையோ அல்லது சாக்கு பையிலையோ கட்டி நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது முளைத்து விடும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம முதலாவது இருக்கிற ட்ரேயில் அதை நம்ம வைக்கணும். இந்த முதலாவது ட்ரேயில் நம்ம வச்ச உடனே அது வளர ஆரம்பிக்கும். நம்ம செய்திருக்கிற அந்த ஹைட்ரோபோனிக் அந்த செட்டப்பில் அந்த ட்ரேயில் தண்ணி ஒழுகிற மாதிரி செட்டப்பும் செய்யணும். ஒரு சிலர் மிஸ்ட் வச்சுருப்பாங்க, அதாவது அப்படியே தண்ணியை வந்து அப்படியே தெளிக்கிற மாதிரி, முழுவதுமாக தெளிக்கிற மாதிரி சிலர் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் தண்ணி அதில் சொட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. எது நமக்கு வசதி இருக்கோ அந்த மாதிரி நம்ம அதை செய்து கொள்ளலாம். வைத்திருக்கிற 7 ட்ரேலையும் தண்ணி ஊற்றும். ஸோ முதலாவது வைக்கிற ட்ரேயில் தண்ணி ஊற்றணும்னா அது அந்த தண்ணியை அந்த தாவரங்கள் எடுத்துக்கொண்டு அடுத்த ட்ரேயில் அந்த ஓட்டையின் வழியாக துவாரங்கள் வழியாக தண்ணியை கீழே விடும். கீழே ஏற்கனவே வந்த அந்த தண்ணியோடு சேர்த்து இது மேலேருந்து ஒழுகிற தண்ணியும் சேர்த்து அது வளர்ச்சி அடையத்துக்கு எடுத்துக்கிட்டு மீதி அந்த துவாரத்தின் வழியாக தண்ணி அடுத்து கீழே வரும். இப்படி அந்த தண்ணி அதில் தேங்கி விடாதபடி தண்ணி எல்லாமே கீழே ஒழுகிவிடும். இப்படி அது கீழே ஒழுகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற விதைகள் அழுகாது, அது நன்றாக இருக்கும். இதில் நம்ம அந்த கீழே அடியில் இருக்கிற அந்த ட்ரேயில் விதைகளை நம்ம வைப்போம். அந்த விதை வளர்ந்த உடனே அது ரெண்டாவது ட்ரேக்கு மாற்றணும். அந்த ரெண்டாவது ட்ரேயில் இருக்கிறத மூணாவது ட்ரேக்கு மாற்றணும். மூணாவது இருக்கிறத நாலாவது, நாலாவது இருக்கிறது அஞ்சாவது, அஞ்சாவது இருக்கிறது ஆறாவது மாற்றணும். ஆறாவது இருக்கிறத ஏழாவது மாற்றிட்டு ஏழாவதில் இருக்கிற அந்த விளைந்த அந்த உயரமான அந்த விளைச்சலை எடுத்துகிட்டு போய் நம்ம வளர்க்குற ஆடு, மாடு, பன்றி, முயல்களுக்கு இதை நாம் கொடுக்கலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால், அந்த ஹீட்டை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை 20 செகண்ட் மட்டும்தான் அந்த தண்ணியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அந்த தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, அதில் ஊற்றுமாறு பார்த்துக்கொள்வாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு டைமரை வாங்கி அதில் வச்சு ஒரு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி கீழே ஒரு சின்ன ஒரு டேங்க்கு அல்லது ஒரு பேரலில் வச்சு அந்த தண்ணியை எப்பவுமே நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அது கரெக்டாக அந்த தண்ணியை அங்கே ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது அல்லது அது மேலே ஊற்றும் பொழுது அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு அந்த தாவரங்கள் மிக அழகாக வளரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இந்த 7வது நாள் முடிஞ்சு 8வது நாள் நம்ம அந்த தாவரத்தை எடுத்து டக்குன்னு அப்படியே போட்டுறக்கூடாது. அதில் ஏதாவது தேவையில்லாத தாவரங்கள் அல்லது வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி அதை நம்ம செக் பண்ணணும். நம்ம ஒருவேளை சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னு சொன்னால் அங்கே ஃபங்கஸ் வரும், அதாவது பூஞ்சைகள் வரும், அதெல்லாம் இருக்கா நம்ம செக் பண்ணணும். அதற்கடுத்து சில மணி நேரம் நம்ம அதை வெளியில் வச்சு அதை கொஞ்சம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடியணும். காரணம் அதனால் நம்ம கொடுக்குற அந்த கால்நடைகளுக்கு கோல்ட் ஆகிடக்கூடாது, சளி பிடிச்சிடக்கூடாது. அது இல்லாமல் இது வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறதுனால நம்ம அதை எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கொடுத்தோன்னு சொன்னால் அதை சாப்பிடுகிற கால்நடைகளுக்கு வயிறு பெருசாகிறதோ இல்லை கார்பன் டை ஆக்சைடு வயிறில் போய் உருவாகி அதுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையோ உருவாகாமல் அது இருக்கும். அதை நம்ம எப்போவுமே கொஞ்ச நேரம் அதை நம்ம கொஞ்சம் தலைக்கீழே வச்சு அதில் இருக்கிற தண்ணிகளை வடிகட்டி விட்டு அது வெளியிடுகிற அந்த கார்பன் டை ஆக்சைடெல்லாம் அதை நிறுத்தி விட்டுட்டு அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் கால்நடைகளுக்கு கொடுத்தோன்னு சொன்னால் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கும். நம்ம விதையை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது நன்றாய் கவனித்து தேர்ந்தெடுக்கணும். அதில் தேவையில்லாத, விளைவிக்க முடியாத, முளைக்க முடியாத விதைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை முதலாவது நீக்கிடணும். நல்ல விதை வருகிற, நல்ல முளைத்து வருகிற விதைகளை மட்டுமே நம்ம தேர்ந்து அதை நம்ம வளர்க்கணும். ஏன்னா தேவையில்லாத விதைகள் அந்த விளைச்சலை கெடுத்து விடக்கூடாது. இந்த ஹைட்ரோபோனிக் செட்டப்பை நம்ம உருவாக்குறதுக்கு அரசாங்கத்தில்
மானியங்கள் கொடுக்குறாங்க. சில சமயம் திடீர்னு அதற்குரிய ஒரு ஸ்கீமை கொண்டு வருவாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவமனையில் நம்ம நல்ல ஒரு தொடர்பை வைத்து கொண்டு அவங்கக்கிட்ட அடிக்கடி விசாரிக்கணும். அதே போல் பக்கத்தில் இருக்கிற வேளாண் அறிவியல் நிலையத்தில் உள்ளவங்களோடு நல்ல ஒரு தொடர்பை வச்சுக்கலாம். இல்லை கேபிகே ஏதாவது உங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அவங்களோட தொடர்பை வச்சுக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால், இது போல் விவசாயிகளுக்கு அரசு மானியத்தில் கிடைக்கும் இது மாதிரி உள்ள ஸ்கீமை நம்ம மானியத்தில் பெற்றுக்கொள்ள அது வாய்ப்பாய் அமையும். என்னோடய வீட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரோபோனிக் செட்டப் இருக்குது. இதை கூட நான் வந்து அரசாங்கத்தில் கேட்டு அங்கிருந்து அதை வாங்கி நான் வைத்துள்ளேன். இது போல் நீங்களும் அரசாங்க நபர்களோடு நல்ல ஒரு தொடர்பில் இருந்தால், இந்த ஸ்கீம் மட்டும் இல்லை வேறு எந்த ஸ்கீம் வந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அதற்கு மானிய முறையில் குறைந்த செலவில் அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோவை குறித்த கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. அதே போல் முயலை குறித்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமாயின் அதை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால், சீக்கிரமாக அதற்குரிய பதிலோடு ஒரு வீடியோவை உங்களுக்காக வெளியிட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இதுவரை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவிலே சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பிளஸ்ட்.